வணக்கம் அண்ட் வெல்கம் வியூவர்ஸ். நான் ஒலியோவியன். காலையில் எழுந்திரிச்சு சன்ரைஸும் பார்த்துட்டு மெட்ரோ ஏறி டைரக்டாக சென்னை எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டே டைம் ட்ராவல். காலையில் கிளம்பி சாயந்தரம் ரீச் ஆக போகிறேன். எந்த ட்ரெயின், எந்த பிளாட்ஃபார்ம், எங்கே போக போகிறேன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். டைம் இப்போ சரியாக 6:20 ஆகுது. என்ன தான் மார்னிங் ட்ராவலாக இருந்தாலும் எக்மோர் ஸ்டேஷனில் ரீசனபிளான க்ரௌட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டே நம்ம பிளாட்ஃபார்முக்கும் நான் வந்துட்டேன். சென்னை எக்மோர் ஸ்டேஷனில் இருக்கோம். நான் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறது இந்த ட்ரெயினில் தான், WAP 7 3 7 0 1 8. இந்த என்ஜின் தான் இன்றைக்கி நம்மளை இந்த ட்ராவலில் டெஸ்டினேஷனுக்கு கூப்பிட்டு போய் சேர்க்க போகுது. என்னடா இது, ட்ரெயின் பேரே சொல்ல மாட்டேன்னு யோசிக்கிறீங்க. ரொம்பவே டிமாண்டபிள் ட்ரெயின்னு சொல்லலாம். டெல்டா ஏரியா பீப்புள்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே ஃபேவரட்டான சோழன் எக்ஸ்ப்ரெஸில் தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ட்ரெயின் 3 ட்ரெயின்ஸ்க்கான ரேக் ஷேரிங் பண்ணுது. இப்போ சோழன் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக போகிற இந்த ட்ரெயின் இன்றைக்கி நைட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு ராக்ஃபோர்ட்டாகவும், நாளைக்கு நைட்டு சென்னையிலேருந்து மதுரைக்கு பாண்டியனாகவும் போகும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே ரேக் ஷேரிங் பண்ணுது. ட்ரெயினோட இன்ஜினுக்கு அடுத்தபடியாகவே டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டும், அதோட சேர்த்த மாதிரி லேடிஸ்க்கு ஒரே கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சிட்டிங் அதாவது 2S கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 இருக்குது, D1 D2 அண்ட் D3. ஸ்லீப்பர் கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா கொடுத்துருக்காங்க, 7 கோச்சஸ் இருக்குது, S7 to S1. ஆக்சுவலி டே டைமில் ஸ்லீப்பர் கோச் இவ்வளோ இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான். பிகாஸ் நிறைய பேர் நடுவில் இறங்குறவங்களாம் உட்காந்துட்டு போகணும் தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் மெயின்லைன் ரூட்டில் போகுது, அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த லைன்லலாம் போகிறதுனால இது மெயின் லைன்னு சொல்லுவாங்க. கார்ட் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரமுக்கும் திருச்சிக்கு நடுவில், அதாவது இந்த விருதாச்சலம் ரூட்டில் போகிறது தான் கார்ட் லைன் சொல்லுவாங்க. தேர்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க, B6 to B1. இந்த லைனில் ஏசி கோச்சஸை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. பிகாஸ் டே டைமில் ஏசி கோச்சஸ் தான் நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 டயர் அதாவது செகண்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கோச்சஸ், A3 A2 அண்ட் A1. ஃபஸ்ட் ஏசி பொறுத்த வரைக்கும் H1, அது ஒரே ஒரு கோச் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்து இருக்கிறது ஒரு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட், அப்புறமா லாஸ்ட்டாக இருக்கிறது லக்கேஜ் கம் கார்டோட கம்பார்ட்மெண்ட். வாங்க ஃபஸ்ட் ஏசி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபஸ்ட் ஏசி பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எல்லா ட்ரெயின்ஸ்லும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ரொம்பவே க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட், இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, தீன்தயாளு கோச். அண்ட் ஃபாலோட் பை இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பிகாஸ் அதில் லக்கேஜும் வைப்பாங்க ஆஸ் வெல் அஸ் ஜென்ரேட்டரும் அதுக்குள்ளே தான் இருக்கும். ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூவ் ஆக போகுது. கார்டு வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு போகிறாரு. இந்த கம்பார்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டயர் செகண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட். லைட்ஸ் எல்லாமே ஆனில் இருக்குது, ஏசி எல்லாமே ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. ஸோ இதனால தான் டே டைம் எல்லாருமே இந்த ட்ரெயினில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ ஏசி கம்பார்ட்மெண்ட்னாலேயா என்னன்னு தெரியல, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது ஏசியில் மட்டும்தான் இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லை எல்லாத்துலேயுமான்றது எனக்கு தெரியல. பட் செகண்ட் ஏசி, ஃபஸ்ட் ஏசி, தேர்ட் ஏசி மூணுலேயுமே வெல் மெயின்டைன்டு ரெஸ்ட் ரூமாக இருக்குது. பிரேக்கபிள் ஹேமர் இருக்குது. லக்கேஜஸ் எல்லாத்தையும் இங்கே மூட்டை மூட்டையை அடுக்கி வச்சுருக்காங்க. கரெக்டாக 7:16 AM அதாவது 1 மினிட் டிலேடில் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் இப்போ தான் நிறைய பேர் அடிச்சு பிடிச்சி ஏறிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு ஆள் விழுந்துட்டாங்க, அவங்கள தூக்கி விட்டும் அகெயின் அதுக்கப்புறம் ஓடி வந்து ஏறிட்டுருக்காங்க.
ஸோ பிளாட்ஃபார்ம் 7லேருந்து எக்மோர் டு கும்பகோணம் கிளம்பியாச்சு. ஃபுல் ஜேர்னி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் சரியாக 7:47 ஆகுது. முக்காவாசி பேர் சென்னை எக்மோரில் ஏறுறாங்களோ இல்லையோ தாம்பரத்தில் தான் ஏறுறாங்க. எல்லா ஏசி கோச்சஸுமே எம்டியாக தான் வந்துச்சு. தாம்பரம் வந்த உடனே எல்லாமே ஃபில்லாயிருச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ கூட்டம். இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். 2 ஏஸை பொறுத்த வரைக்கும் 145 ருபீஸ்க்கும், ஸ்லீப்பர் கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் 245 ருபீஸ்க்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை. பிகாஸ் டே டைமில் இருக்கிறதுனால ஸ்லீப்பர் கோச்சஸ்க்கு அந்த அளவுக்கு பெருசாக டிமாண்ட் இருக்காதுன்றதுக்காக சிட்டிங்க்கு கொடுக்குற கம்ஃபர்ட்டில் 100 ரூபா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெயின் ரொம்பவே டிமாண்டுன்றதுனால தட்கலில் போடுற எல்லா டிக்கெட்டுமே ரொம்பவே ஹெவியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ரெகுலர் டிக்கெட் போடுற ஃபஸ்ட் ஏசியோட ப்ரைஸ் தான் செகண்ட் ஏசி தட்கல் டிக்கெட்டோட ப்ரைஸ். ஸோ அந்தளவுக்கு தட்கல் டிக்கெட்ஸுக்கு ரேட்ஸ் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்மோ ஸ்டேஷனில் தான் வாங்கினேன். தோசை சுத்தமாக நல்லா இல்லை, ப்ளீஸ் யாரும் இதை ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். நான் புக் பண்ணுறப்ப ப்ரிஃபர்டு சீட்டாக கொடுத்த சைட் லோவர் எனக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் என் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க, ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, அவங்க தாத்தா பாட்டி கூட அம்மா கூட. அதிலும் அந்த குட்டி பையன்தான் என்னோட ரொம்ப ஃபேவரட். அவனை இப்போ நான் காட்டுறேன். அவன் செய்கிற சேட்டைக்கு அளவே இல்லை. அட் த சேம் டைம் அவன் ரொம்பவே க்யூட்டாக இருந்தான். பொரி உருண்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு அங்கேருந்து அந்த அண்ணாக்கு நான் போய் கொடுக்குறேன்னு வாங்கிட்டு வரான். எவ்வளோ க்யூட்டில்ல. மார்னிங் 10:35 ஆகுது. விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். ஏதாவது டீ காஃபி கிடைக்குமான்னு என் கூட இருக்க நிறைய பேர் இறங்கி வந்து பார்த்தாங்க. ஆப்வியஸ்லி நான் டீ காஃபி பர்சன் கிடையாது, ஸோ எனக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடிஞ்சுது.
கடலூர் போட்டு தாண்டினோடனே இந்த இடம் மடுவங்கரைன்னு சொல்லப்படுற வெள்ளார் ரிவர் ஓடுற இடம். இது ஒரு பெரிய கர்வாக இருக்கும். ட்ரெயினோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே மிடில் இருந்து நல்லா விசிபிளாக இருக்கும். கடலூரை தாண்டி வர அடுத்தடுத்த ஸ்டேஷன் சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை, இதெல்லாமே 10 to 15 minutes தான் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குமே டைம் ஆகுது. ட்ரெயின் ஆக்சுவலி எக்ஸாக்டாக 1 hour டிலேயில் போயிட்டுருக்கு. 11:40 வர வேண்டிய இந்த இடத்துக்கு 12:40 வந்திருக்கோம். அதாவது விழுப்புரம் திண்டிவனத்துக்கு நடுவில் ஒரு பெரிய பெரிய சிக்னல் போட்டாங்க. கிட்டத்தட்ட 40 to 50 minutes அங்கேயே நின்றுட்டோம். ஸோ அதனால தான் இந்த டிலே. டெஃபினட்டாக சொல்கிற டைமுக்கு ஷெட்யூல் டைமுக்கு போக முடியாது. எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெயின் டெல்டா ரீஜியன் பீப்புளுக்கு எவ்வளோ டிமாண்டபுளாக எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றது இந்த ட்ராவல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாப் நிற்கிது. எல்லாருக்குமே இது ரொம்பவே பெனிஃபிஷியலான ட்ரெயினாக தான் இருக்குது. ஒன்றரை மணி ஆகுது, 12:30 அரைவல் டைம். ஆனால் 1 hour டிஃப்ரென்ஸில் வந்து கும்பகோணத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா தஞ்சாவூர், அதுக்கப்புறம் திருச்சி, அவ்வளோதான். ஸோ ஃபைனலி சென்னை எக்மோர்லேருந்து இந்த டெல்டா கிங், அதாவது மெயின்லைன் கிங்னு சொல்லப்படுற இந்த சோழன் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் நான் கும்பகோணம் வந்து சேர்ந்துட்டேன். இந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வேறு எந்த ட்ரெயினில் ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள். அன்டில் தென், ஒலியோவியன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.